ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம் கொரோனாவின் காரணமாக இந்தியா முழுக்க பொது முடக்கம் அப்படிங்கிறது அமல் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த நேரத்திலும் கூட நம்ம இந்தியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது சரி உள்ளதா இருந்துகிட்டு இருக்கு ஆனால் பொது முடக்கத்திற்கு மத்தியிலும் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தளர்வுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த தளர்வுகளை பயன்படுத்தி தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்கள் தங்களுடைய பொருளாதாரத்துல தற்போது ஏற்றமான நிலையை கண்டுகிட்டு வராங்க அப்படின்னு மும்பையைச் சேர்ந்த எல்லாரா செக்யூரிட்டிஸ் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு பொருளாதார ஆய்வு நிறுவனம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க மிக முக்கியமாக மூன்று தென்னிந்திய மாநிலங்கள் பதிவாகியிருக்கிறாங்க தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களும் பஞ்சாப் ஹரியானா ஆகிய இரண்டு மாநிலமும் ஒட்டுமொத்தமாக இந்த ஐந்து மாநிலங்களும் தங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கண்டுகிட்டு வராங்க இதற்கான காரணமாக அவங்க இந்த பகுப்பாய்வுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டுமே எடுத்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க அதுல மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்சார பகிர்மானம் அதே போல் போக்குவரத்து மிக முக்கியமாக சந்தையில குவியக்கூடிய வேளாண் பொருட்கள் அதன் பிறகு இந்த கூகுள் சர்ச்ல இந்த மாதிரி சில விஷயங்களை ஸ்டாட்டஸ்டிக்ல எடுத்திருக்கிறாங்க இது போன்ற விஷயங்களை பகுப்பாய்வு பண்ணி தான் இந்த ஐந்து மாநிலங்கள் தற்போது தங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்ற நிலையை கண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க இந்தியா முழுக்கவே ஏற்கனவே தொழில் துறையில அதிகமான முன்னேற்றங்களை தன்னகத்தை வைத்திருந்த மாநிலங்கள் தான் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் தற்போது இந்த குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில அதிகமான பொருளாதார விஷயங்கள் நடைபெறலை அதன் காரணமாக பொருளாதாரம் அப்படிங்கிறது மந்தமான நிலையில் தான் இந்த இரண்டு மாநிலங்களுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜூன் எட்டாம் தேதி முதல் வணிக வளாகங்கள் உணவகங்கள் வழிபாட்டு தலங்கள் ஆகியவை திறக்கப்படும் பட்சத்தில் மேற்கொண்டு மக்கள் போக்குவரத்து அதிகமாகும் போது இந்த பொருளாதார நடவடிக்கைகள் கொஞ்சம் சீராவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே இந்தியா முழுக்க நம்ம ஜூன் எட்டாம் தேதியிலேருந்து ஒரு சில விஷயங்களை அமல்படுத்தினாலும் கூட தளர்வுகளை கொடுத்தாலும் கூட பொருளாதார சீராவது அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்தியா முழுக்க அது பொருளாதாரம் மீண்டும் தன்னுடைய பயனிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் தன்னோட ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க மிக முக்கியமா இந்த நிறுவனமானது கூகுள்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ட்ரெண்டிங்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சர்ச் பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்படி ட்ரெண்டிங்கான விஷயங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மக்கள் எதையெல்லாம் ரொம்ப அதிகமாக தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நாலு விஷயங்கள் அவங்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபிரிட்ஜ் அதாவது இந்த குளிர்சாதனை பற்றி அதிகமாக தேடி இரண்டாவது பார்த்தீங்கன்னா விமான போக்குவரத்து சார்ந்து அவங்களுடைய தேடல் இருந்திருக்குது மூன்றாவது பார்த்தீங்கன்னா டூ வீலர் இந்த இருசக்கர வாகனங்கள் பத்தியும் தேடி நான்காவதாக வாஷிங் மிஷின் இதை பற்றி தேடி இருக்கிறாங்க இந்த நாலு விஷயங்கள் தான் அதிகமாக கூகுளில் மக்கள் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் அப்படிங்கிற ஒரு தரவையும் கபூர் கொடுத்துருக்குறாங்க ஸோ பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய அல்லது ஏற்றம் காணக்கூடிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும் மிக குறிப்பாக சமீப காலத்தில் கூட இந்த கொரோனா காலகட்டமாக இருந்தாலுமே கூட தமிழ்நாடு தான் பல அந்நிய முதலீடு ஈர்க்கக்கூடிய வகையில் பல ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் பதினஞ்சாயிரம் கோடிக்கும் மேல பதினேழு நிறுவனங்களோடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்பந்தம் எல்லாம் அதுவும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு பார்க்கணும் தமிழகம் இந்த பொருளாதார நிலையில மென்மேலும் எப்படி முன்னேற்றம் காணப்போகுது அப்படிங்கிறத நன்றி செய்து சந்திக்கிறேன் வணக்கம்